அஹோய் ஹோய், நான் கோகுல். இந்தியாவில் இப்போ வெங்காய விலை பீக்ல போயிட்டு இருக்கு. 90 ரூபால இருந்து 130 ரூபா வரைக்கும் அதோட விலை இப்போ போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா? எது மூலமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி இருக்கு, அதை வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், ஃபன்னி மீம்ஸ் வழியா வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபன்னி மீம்ஸ்னா அதை பார்த்த உடனே குபின்னு சிரிப்பு வந்துடும், அந்த மாதிரியான மீம்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஃபன்னி டிக்டாக் வீடியோஸ் அண்ட் ஃபன்னி யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் மூலமாக நமக்கு இந்த மாதிரி வெங்காய விலை ஏறிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தேர்ட் ஒன், ரொம்பவே முக்கியமான கேட்டகரி, நியூஸ் சேனல்ஸ் வழியாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் சேனல்ஸில் இந்த நியூஸ் கிளிப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெங்காய விலை ஏறிடுச்சு அப்படின்ற இந்த பேசிக்கான நியூஸு, அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விலைகள்லாம் வந்து விற்கிது அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த கிளிப்பிங்கில் வந்து மிஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வெங்காய விலைக்கு என்ன பேசிக்கான காரணம், இதோட பிரச்சனை எங்கே இருக்குது, எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையை வந்து தவிர்த்திருக்கலாம், இந்த பிரச்சனை ஃப்யூச்சரில் வராமல் எப்படி வந்து பாதுகாக்கிறது, எப்படி வந்து தடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களையும் இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளையும் மக்கள்கிட்ட எழுப்புறதுக்கு இவங்கெல்லாம் வந்து தவறிடுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, கிரியேட்டர்ஸ், பாப்புலரான கிரியேட்டர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், வீடியோ கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், டிக்டாக்ல, யூடியூபர், யூடியூப் எதுலையாக இருக்கட்டும், அவங்க வந்து மக்கள்கிட்ட இதை வந்து ஒரு இது வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. இது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா இது ஃபன்னியான விஷயம் கிடையவே கிடையாது, ரொம்பவே சீரியஸான விஷயம். எந்த அளவுக்கு ஃபன்னியாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% ஆகுது நம்ம சீரியஸாகவும் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வெங்காயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இதுவே ரைஸுக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம், இதையே நம்மளால் சமாளிக்க முடியல, இவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்கு, நம்மளாம் வந்து வெங்காயத்தை கட் டவுன் அதாவது சமையல்லேருந்து அதை நீக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ மற்ற க்ராப்ஸுக்கு வந்துச்சுன்னா, எல்லா க்ராப்ஸுக்கும் இதே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான க்வெஸ்சனையும் மக்கள்கிட்ட இந்த கிரியேட்டர்ஸ் எழுப்பணும் அப்படின்றத நான் இங்கே வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துருவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதிகமாக விளையிற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. இந்தியாவோட 28% வெங்காயம் மகாராஷ்டிராலேருந்து தான் வருது. ஸோ இப்படி கரெக்டாக போயிட்டுருக்கேன். இந்த வெங்காய அறுவடையில் ஒரு பிரச்சனை வந்து வருது, ஒரு புயல் வந்து வருது. இந்த புயல் வர்றது வந்ததன் காரணமாக நிறைய மகாராஷ்டிராவில் இந்த வெங்காயம்லாம் வந்து விளைச்சிருப்பாங்கள்ல, அந்த வயலில் எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கி போச்சு. இதனால வெங்காயத்தோட விளைச்சல் வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இப்படி குறைஞ்சதன் காரணமாகவும் மற்ற ஸ்டேட்டு, இப்போ மகாராஷ்டிரா டாப்பில் இருக்குது இந்தியாவில் வெங்காயம் விளைச்சலில், அதுக்கப்புறமேட்டு கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்படி வெங்காயம் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து விளையுதோ, அதிகமாக வந்து விளையுதோ, அந்தந்த ஸ்டேட்லாம் வந்து இந்த புயல் வந்து செம்ம வேலையாக செஞ்சு விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போது இதனால் விளைச்சல் குறைஞ்ச இந்த வெங்காயம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வர்றதில்ல, ப்ராப்பராக வந்து நமக்கு கிடைக்கல. இதுதான் வந்து முக்கியமான காரணம். செகண்ட் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு காரணம். அதுவாவது இயற்கை சீற்றம் எப்பயாவது வந்து வருது, அது வந்து அதெல்லாம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அது நம்ம கவர்மெண்ட்டெல்லாம் வந்து பிளேம் பண்ண முடியாது, யாரையும் பிளேம் பண்ண முடியாது. பட் இந்த ரெண்டாவது காரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மிகப்பெரிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம், மிடில் மேன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ணுற வெங்காயத்தை இவங்க வந்து ஸ்டாக்ல வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் வந்து வச்சுருக்கு, இவ்வளோதான் நீங்கள் வந்து வெங்காயமாக இருக்கட்டும், க்ராப்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் வேறு எதுவாக இருக்கட்டும், இவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதை வந்து அப்பப்போ கரண்ட்டில் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ரூல் வந்து இருக்குது. ஆனால் இந்த ரூலை மேக்ஸிமம் ஆஃப் த மிடில் மேன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து விதியை மீறி அவங்க வந்து குவிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவிச்சு வைக்கிறதுனால ஒரு டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் உருவாகுது. இந்த டிமாண்ட் உருவாகும் போது இவங்க விலையை அதிகமாக ஏற்றி அப்படி வந்து ரிலீஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதனால விவசாயிகளுக்கு டைரெக்டாக வந்து அமௌண்ட் போகிறதில்ல, அவங்களுக்கு வந்து டைரக்ட் லாபம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த மிடில் மேன்ஸு ட்ரேடர்ஸ் இப்படி வந்து குமிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இப்படி ரொம்ப நாளாக வந்து குவிச்சு வச்சு குவிச்சு வச்சு அளவுக்கு மீறி வந்து சேர்த்து வச்சு ஒரு ஹைக்கை க்ரியேட் பண்ணி
ஒரு ஒரு டிமாண்டை மார்க்கெட்டில் வந்து உருவாக்கி கரெக்டான நேரம் பார்த்து விலையை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும். ஸோ அண்ட் தென் இப்போ இந்தியா டுடேவோட ஒரு ரீசன்ட் ஆர்டிக்கல் வந்து படித்தேன். அதில் வந்து ஒரு விவசாயியோட, மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு விவசாயியோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. இந்தியாவில் பீக்கில் போயிட்டுருக்கிற வெங்காயத்தோட விலை 130 ரூபா வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கூட வந்து நாங்கள் வந்து ஒரு கிலோ வெங்காயத்தை வந்து 8 ரூபாய்க்கு கொடுக்குற அவல நிலைக்கு கூட வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து எங்கள்கிட்ட எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை கூட நம் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 130 ரூபாய் எங்கே இருக்குது, 8 ரூபாய் எங்கே இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த மிடில் மேன்ஸ் வந்து இந்த ட்ரேடர்ஸ் ரீட்டைலர்ஸ் வந்து இவங்களில் பெரும்பாலானவங்க இதை வந்து பதுக்கி வச்சு, அளவுக்கு அதிகமாக பதுக்கி வச்சு ஒரு மார்க்கெட்டில் டிமாண்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதிக விலைக்கு கொடுக்கறதுனால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பதுக்கி வச்சுட்டு டிமாண்டை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது. அது இதை விட மிகப்பெரிய கொடுமை, இதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட கவர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வெங்காய விலை வந்து இப்படி பீக்கில் போகிறது வந்து இந்தியாவுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. 2010 2013 மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அந்த டைமில் வந்து யார் ரூல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மன்மோகன் சிங்கோட அவரு தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்தார் காங்கிரஸ். ஸோ இந்த காங்கிரஸ் டைமில் வந்து வெங்காய விலை 2 தடவை வந்து ஏறியிருக்கு. 1 2010 2013. ஸோ இந்த டைமில் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் இப்போ யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அப்போ இவங்க தான் வந்து ஆப்போசிட் பார்ட்டி பிஜேபி. ஸோ இவங்க வந்து கடுமையான அப்போசிஷன் வந்து தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து வெங்காய விலையை வந்து இவ்வளோ ஏறுற வரைக்கும் சும்மா இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துச்சுன்னா அதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி பயங்கரமாக வந்து பிளேம் பண்ணுவாங்க ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து ஏகப்பட்ட விஷயத்துல வந்து பிளேம் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, 2019 இப்போ வந்து பிஜேபியோட ரூலிங் பார்ட்டி பிஜேபி, அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் வந்து இப்போ வந்து க்வெஸ்சன் பண்றாங்க பிஜேபிய. பிஜேபி வந்து காங்கிரஸ் அன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே மாதிரியே நிலைமையில வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க பிளேம் பண்றாங்க, இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க பிளேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கல, முன்னாடியே வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வச்சிக்க கூடாது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பார்க்கல? இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு வந்து அடிமட்ட விலைக்கு வந்து போகுதில்ல, இந்த விலையை வந்து நீங்கள் வந்து ஒரு ரூலை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது இந்த விலைக்கு தான் வந்து கொடுக்கணும், இது வந்து நியாயமான விலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரூலை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ரூலை ஏன் நீங்களே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க, நீங்களே வந்து ஏன் மானிட்டர் பண்ண மாட்டேறீங்க? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் வெங்காயத்தோட விளைச்சல் குறைச்சல் ஆனதுக்கப்புறமும் விலையெல்லாம் வந்து பீக்கில் போனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா, ரீட்டைலர்ஸ் கிட்ட 100 குவிண்டாலுக்கும் மேலே வெங்காயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்க கூடாது, ட்ரேடர்ஸ் கிட்ட 500 குவிண்டாலுக்கும் மேலே நீங்கள் வந்து வெங்காயத்தை குவிச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் குவிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை நாங்கள் சிவியராக இப்போ மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம், அப்படி நாங்கள் மானிட்டர் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய கடுமையான சட்டம் உங்கள் மேலே பாயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை ஏன் வந்து முன்னாடியே வந்து பண்ணலை? ஸோ ஏற்கனவே வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயத்தோட எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இங்கே உள்ளூர்லேயே வந்து வெங்காயத்துக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது, மிகப்பெரிய விலை உயர்வு வந்து இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கெலாம் ஒன்றும் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 30 அன்னைக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தோட எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ விவசாயிகளோட நிலைமையை பாருங்களேன், ஏற்கனவே வந்து மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளைச்சல் வந்து குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மிடில் மேன்ஸ், இவங்க வந்து ஏகப்பட்ட மிடில் மேன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் கையில வந்து மாறி 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 இவ்வளோ விலை வந்து போயிருது. ஆனால் கடைசியில் இருக்க விவசாயிக்கு வந்து அவங்களால பெரிய லாபம் எதுவும் வர்றதில்ல, அடி அடின்னு போட்டு அவங்கள வந்து அடிச்சிட வேண்டியதாங்கே. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல தான் வந்து கொஞ்சம் அதிக லாபம் வந்து கிடைச்சிட்டு இருந்ததாகவும் இப்போ அதுக்கும் வந்து ரொம்ப மிக கடுமையான அளவில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் இந்த விவசாயத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் யோசிக்கவே இல்லை, அதை ஏன் பண்ணலை? ஸோ
இதெல்லாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து இருந்திருக்கு. இப்ப நாம 130 ரூபாய்க்கு வெங்காயத்தை கிலோ வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணம். ஸோ காரணம் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஒரு சில கேள்விகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, 2010 2013 மிகப்பெரிய வெங்காய தட்டுப்பாடு வந்தப்போ, வெங்காயம் பீக்ல இருந்தப்போ, மன்மோகன் சிங் ஆட்சியில அப்ப வந்து இருந்தாரு, அப்ப வந்து நீங்க வந்து பயங்கரமா வந்து பிளேம் பண்ணீங்க. நீங்க பிளேம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் மேல வந்து ஒரு அதிருப்தி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த தப்பான விஷயத்த நீங்க கண்டிக்கிறீங்க. அப்படி தப்பான விஷயத்த கண்டிக்கிறது மட்டும் இல்லாம அது கியூர் பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கு அப்படின்னு வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து ஏன் இதை முன்னாடியே வந்து ப்ராப்பராக வந்து பார்க்கல? நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூல் இருக்கு, இதுக்கு மேலே வந்து குவிச்சு வைக்கக்கூடாது. ட்ரேடர்ஸ் ரீட்டைலர்ஸ்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் வந்து குவிச்சு வைக்கக்கூடாது. ஸ்டாக் வச்சு நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் வந்து வச்சுருக்கீங்க. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக நிறைய டிவிஷனில் வந்து ஆட்களையும் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கூட ஏன் வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்கல? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் ஐயோ அம்மான் கத்த போகிறீங்க? அடி வாங்குறதுக்கு முன்னாடியே, அடி வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்போ ஃபேஸ் பண்ண போறீங்க? இல்லை கடைசி வரைக்கும் பிளேம் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்களா? அந்த கவர்மெண்ட் வந்தால் நீங்களும், நீங்கள் வந்தால் அந்த கவர்மெண்ட்டும் பிளேம் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்களா? இந்த பிளேமிங்கை எப்போ ஸ்டாப் பண்ண போறீங்க? அதுக்கப்புறமேட்டு மீடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது நீங்கள் ஏன் வந்து ரொம்பவே மேலோட்டமான ஒரு இதில் மட்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? ஸோ அப்படி நீங்கள் அதில் இருக்க டீட்டெயிலையும் ஆபத்துகளையும் சொல்லாததுனால மக்களுக்கு வந்து அது மேலே ஒரு ப்ராப்பரான விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது. மக்களும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாவிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்க? எப்போ வந்து ஒரு பிரச்சனையை டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் ப்ராப்பராக சேர்க்க போகிறீங்க? தேர்டு, ஃபன்னி இந்த மீன் கிரியேட்டர்ஸ், அப்புறமேட்டு இந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பாப்புலராக இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாகவே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, இப்போ இந்த வெங்காயத்தையே வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே, வெங்காயத்தை வச்சு உங்களால் எவ்வளோ காமெடி பண்ண முடியுமோ அவ்வளோ காமெடி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ 100% இந்த வெங்காயத்தோட நியூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில், அதில் கிட்டத்தட்ட 75% அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் ரொம்பவே வந்து ஃபன்னாக தான் வந்து போயிட்டுருக்கு. மீதி இருக்க அந்த 25% தான் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிற 25% நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை. அந்த 75% தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படியோ ஒன்று நாங்கள் இந்த நியூஸை தானே வந்து சொல்கிறோம், அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கலாம். ஒரு மோசமான விஷயத்த, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்த நீங்கள் வந்து ஃபன்னாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு 10,000 ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அந்த 10,000 பேர் அதை பார்க்கும்போது அந்த 10,000 பேருக்கும் அது ஃபன்னாக தான் போய் ரீச் ஆகும். அவங்களுக்கு அதில் இருக்க சீரியஸ்னஸ் கடைசி வரைக்கும் புரிய போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஃபன்னாக பார்க்க வேண்டிய விஷயத்த ஃபன்னாக பாருங்கள். சீரியஸ்னஸாக இருக்கிற விஷயத்த சீரியஸாகவே மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரொஜெக்ஷன் தப்பாயிடுச்சுன்னா உங்களோட ஃபாலோவர்ஸும் அந்த ஃபன் மூட்லேயே தான் இருப்பாங்க, அதை தாண்டி சீரியஸ்னஸுக்கு வரவே மாட்டாங்க. இப்போது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 193 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு இது எத்தனை பேர்கிட்ட இந்த வீடியோ ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, எவ்வளவோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக பண்ணும்போது அது எத்தனை பேர்த்த பாதிக்கும், எத்தனை பேரை அது வந்து சேஞ்ச் பண்ணும், எத்தனை நல்ல விஷயத்த அதை கிரியேட் பண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் வந்து ஏதாவது வீடியோ கிரியேட் பண்ணும்போது அதில் இருக்க சீரியஸ்னஸையும் சேர்த்தே வந்து பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மக்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்கணும். இந்த மாதிரி வந்து மீன் கிரியேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபன்னாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல, அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து லைக்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபன்னியான விஷயத்த தான் விரும்புகிறோம். அதில் இருக்க சீரியஸ்னஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, நம்மளாம் சிம்பிளாக அன்னப்பறவை மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்க பிரச்சனைலாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து அந்த ஃபன்னியான இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நாம் எப்போ மாற்றிக்க போகிறோம்? இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியவங்க யாரு? நம்மளோட கவர்மெண்ட். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இதெல்லாம் ஏன் முன்னாடியே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்போ க்வெஸ்சன் பண்ண போறோம்?
க்வெஸ்சன் பண்ணாதான் ஒரு விஷயம் அலறப்புள்ளதான் வந்து பால் குடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்வெஸ்சன் பண்ணாதான் நம்மளோட ஒவ்வொரு உரிமையும் நமக்கு இங்கே ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்போ இங்கே வந்து புரிஞ்சிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை எப்போ வந்து முடியும், இந்த பிரச்சனையே வேற பிரச்சனையாக வந்துச்சு அப்படின்னா, இப்போ வெங்காயத்துக்கு வந்தது நாளைக்கே ரைஸுக்கு வரலாம் இல்லையா, நாளைக்கே வந்து வேற ஏதாவது ஒரு வெஜிடபிளுக்கு வரலாம் இல்லையா, இல்லை எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் இதே மாதிரியான ஒரு பற்றாக்குறை இருக்கலாம் இல்லையா, அப்படி ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எப்போ வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரியான விவசாயிகள்லாம் வந்திருக்காங்களா, இவ்வளோ அடிப்படுறாங்க, நமக்கெல்லாம் வந்து டெய்லியும் சாப்பிட்றோன்னா அது அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுனால தான், இல்லைன்னா நம்மலாம் வந்து என்னவா இருப்போம், அவங்களுக்கு என்னென்னலாம் இப்போ வந்து பிரச்சனை நடக்குது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்காவது நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போ வந்து தோணப்போகுது தெரியல. இதுக்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு பதில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, எனக்கு இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, ப்ளீஸு சாரி இதெல்லாம் வந்து சாரி கூட ஓகே, இந்த ப்ளீஸ் சொல்கிறதெல்லாம் வந்து பிடிக்காது, ஸோ நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இருந்தாலுமே இந்த வீடியோக்காக, இந்த வீடியோ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது நிறைய பேர்கிட்ட ஷேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நான் இதில் வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சன் எல்லாருக்கும் தோணணும், இந்த க்வெஸ்சன் எல்லாருக்கிட்டையும் ரைஸ் ஆகணும், எல்லாருக்கிட்டேருந்தும் இந்த க்வெஸ்சன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால. ஸோ இதை ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பை.